வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மினி இட்லி சாம்பார். ஹோட்டல்ல எல்லாம் 14 இட்லின்னு ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பயத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டுன்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுன்ட்டு இதுல வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் வந்து பெருங்காயம். இதை போட்டுட்டு 4 to 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதோட 5 to 6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதில் வெந்தயமும் சேர்த்துக்கணும்னு அதில் சேர்க்க மறந்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் சூடு வந்தால் போதும். அது நல்லா லேசாக சூடாக இருக்கும் போதே அது ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம், அதோட 2 பிஞ்ச் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இதில் 1 கை சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பருப்போட வேக வைக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், இப்போ வந்து இதை வந்து வதக்க போகிறோம். இது வந்து நல்லா ஒரு பிங்க் கலர் ஆகிற வரல நம்ம வதக்கினா போகிறோம். நம்ம பருப்பில் போட்டது வந்து வதக்காம தான் போட்டிருக்கோம், பச்சையாக தான் போட்டிருக்கோம். அது நல்லா வாசனை கொடுக்கும் அந்த ஹோட்டல் சாம்பாருக்கு. இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு பிங்க் கலராக வதங்கி எடுத்து இதோட வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை நம்மளுக்கு வந்து போகும். பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடும். இப்போ வந்து இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து எடுத்து 1/4 கப் தண்ணி விட்டு அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 8 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த புளியோட பச்சை வாசனை பொடியோட பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போகும். இது நல்லா 8 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் டைம் பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போது குக்கரில் 1-5 விசில் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா பருப்பு நல்லா வெந்திருக்கும். அந்த பருப்பை நல்லா மேஷ் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நம்ம சாம்பாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடி, ஃப்ரெஷ் பொடி, அதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 to 2.5 டேபிள்ஸ்பூன் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த பொடியை கூட நீங்கள் முன்னாடியே அரைச்சி பல்காக வச்சுன்ட்டு கூட நீங்கள் வேணுங்க மூச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோட்டல் சாம்பார் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கட்டியெல்லாம் எதுவும் இல்லாதக்கி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 1-2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதோட மேலே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி. ஒரு பவுலில் வந்து மினி இட்லிஸை கொஞ்சமாக வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாம்பாரை வந்து விட்டுடலாம். சாம்பார் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து இட்லி நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ 1 ரவுண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு பவுல் பெருசாக இருந்ததுன்னா 1 லேயர் கூட இதில் மேலே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடியில் இருக்கிறதுலாம் நல்லா ஊறிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹாட் சாம்பார் நான் விட்டுக்கிறேன். இந்த பவுல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 2 லேயராக வந்து போட்டேன். இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் அண்ட் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்லா 1/2 டீஸ்பூன் நெய்யை வந்து மேலே வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து விட்டுருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் மினி இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுத்து. இதை உடனே நம்மளுக்கு வந்து இட்லியும் சாம்பாரையும் தனித்தனியாக செஞ்சு வச்சுட்டு அசம்பிள் பண்ண உடனே வந்து பரிமாறிடுங்க, இல்லைனா ரொம்ப வந்து ஊறி போன மாதிரி ஆகிடும். சூடாக இருக்கும் போதே இதை வந்து பரிமாறிடுங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைல் மினி இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.